சீனாவில் -52 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடுமையான குளிர் நிலவிட்டு இருந்தாலும் நம்முடைய லடாக் பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்காக சீனா பெரிய அளவிலான காய் நகர்த்தலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் தான் உத்தர் பாரத் அப்படிங்கிற திட்டம். இது என்ன செய்ய போகுது? கல்வான் பள்ளத்தாக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி மீண்டும் ஒரு முறை தாக்குதல் ஏற்படுத்தாத வகையில் இந்தியாவினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்தியன் ஆர்மி சீஃப் மனோஜ் பாண்டே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா, லடாக் சேஃபான பகுதியாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி, அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இட்ஸ் ஸ்டேபிள் பட் சென்சிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள், ரகசியங்களும் பொதிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய பகுதியாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்குது சைனா. அந்த வகையில் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற அந்த இடத்துல சீனா அத்துமீறி வீடுகளை கட்டி வருகிறது அப்படிங்கிற செய்திகளும் பெரிய அளவில் வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த டெலிகிராம் அப்படிங்கிற செய்தி சேனல்கள் ஏகப்பட்ட விடயங்களை வெளியிட்டாங்க. அந்த வகையில் 75,000 சீன இராணுவ வீரர்கள் லடாக்கினுடைய அந்த எல்லையோர பகுதியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போது புதிதாக இந்தியா செய்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற திட்டம் தான் இந்த உத்தர் பாரத் அப்படிங்கிறது. ஒரு பிரிகேட் அப்படிங்கிறதுல 3,000 இராணுவ வீரர்கள் பணியாற்றுவாங்க, காப்ஸ் அப்படிம்பாங்க. மொத்தமாக 18 காப்ஸ் இந்தியாவில் இருந்து ரெடி செஞ்சுருக்காங்க. இதில் இந்திய இராணுவ வீரர்கள் மட்டும் இந்த 18 காப்ஸில் 45,000 வீரர்கள் ஒரு படையாக இருந்து வேலை செய்வாங்க. பல எண்ணிக்கையிலான பிரிகேட்ஸ், 18 காப்ஸ் ஒன்றாக சேர்ந்து மொத்தம் 68,000 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே? சீனாவினுடைய எல்லைப்பகுதிக்கு இல்லை, இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. கார்கில் வார மறுபடியும் ஒரு தடவை நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எண்ணிலடங்காத வீரர்களை பலி கொடுத்துருக்கோம், எக்கச்சக்கமான இந்திய உயிர்கள் பலியாக இருக்குது. இங்கே நம்ம சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காக அங்கே இராணுவ வீரர்கள் கட்டும் குளிரில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இந்தியனாக நம்ம உணரக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்தியா செய்திருக்கக்கூடிய இந்த உத்தர் பாரத் அப்படிங்கிற திட்டத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. அதை சத்தமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா. இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, கல்வான் பள்ளத்தாக்கு 2020 சைனா ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து அவங்க வெளியில் ஏறணும் அப்படிங்கிற புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் கல்வான் பள்ளத்தாக்கில் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து 1,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு உள்ள சீனா மறுபடியும் அத்துமீறி நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். அங்கு வேலிகள் போடுவதற்கான பெரும் திட்டத்தை இந்தியன் கவர்மெண்ட் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் இன்றைக்கு தேதிக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காகத்தான். காஷ்மீர் சென்றிருக்கக்கூடிய நமது இந்தியாவினுடைய பிரதமர் அங்கே மின்சார ரயிலுக்கான திட்டங்களை தொடங்கி வச்சார். ஒட்டுமொத்த மக்களுமே மகிழ்ச்சி கடலில் இருக்காங்க. காஷ்மீரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அதே வேளையில் 370 சிறப்பு சட்டம் அங்கே சில பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாலும், பெரிய பெரிய அளவில் பேரணி போகக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒற்றை கருத்தாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. எங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் சிறப்பு சட்டம் அப்படிங்கிறத ரத்து செஞ்சாலும் அங்கே லடாக்கையும் ஜம்மு காஷ்மீரையும் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய மாநிலங்களாக அறிவிக்கக்கூடிய வேலையும் செய்ய போது கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் அதை தான் வலியுறுத்துது. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது நம்முடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். அந்த வகையில் இந்த உத்தர் பாரத் அப்படிங்கிற திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லப்படக்கூடியது, 120,000 இந்திய இராணுவ வீரர்கள் இப்போது கல்வான் பள்ளத்தாக்கல் லடாக்கினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க. சத்தமே இல்லாமல் இதுவரைக்கும் எந்த செய்தி சேனலும் இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களை சொன்னது கிடையாது. நம்ம தான் இதில் முதல் தடவையாக ஒரு தமிழ் சேனல் இதை வெளிப்படுத்துகிறோம். இந்தியாவினுடைய பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், இந்தியர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்திய அரசு நகர்த்தி இருக்கக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது உத்தர் பாரத் அப்படிங்கிற திட்டம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறக்கூடிய ஒரு தகவல் தான். இன்னைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் ரஷ்யா மீது தனது பொருளாதார தடைகளை விதித்து அங்கே உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து தன்னை இருப்பை காட்டிக்கிட்டு இருக்கு. சைனா இந்த பக்கம், தைவானா தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிச்சு டோட்டலாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய அந்த நாளில் சைனா தைவான் மீது போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஃபிஷர்மேன்ஸை தைவான் கொலை செஞ்சிருந்தாங்க. அந்த சம்பவம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதுக்கும் இந்தியாவுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது சில விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஜியாமேனில் இருந்து கிங் மேன் அப்படிங்கிற அந்த தைவானுடைய பகுதிக்கு, சீனாவிலிருந்து தைவானுடைய பகுதிக்கு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த பகுதி, அதில் தைவானுடைய போட்டில் மொத்தம் 23 பேர் வந்து போகிறாங்க. இந்த 23 பேரில் கூடுதலாக சில பயணிகள் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. மொத்தம் 34 பர்சன்ஸ் வந்து அதில் எப்படி என்ட்ரானாங்க அப்படிங்கிறது தைவான் போட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. அத்துமீறி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சீன கடலோர காவல் படை வீரர்களை வரிசைப்படுத்துகிறாங்க. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வீடியோ கேப்ஷன்ஸ் படி கூடுதலான சீன கடலோர காவல் படை அதிகாரிகள் அந்த போட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் ஊர்ஜீனப்படுத்தப்படக்கூடிய செய்திகள் அடிப்படையில் 6 சீன கடலோர காவல் படை அதிகாரிகள் அந்த போட்டில் போயிருக்காங்க பயணிகளோடு சேர்ந்து. எதுக்காக இவங்க அந்த கடல் வழி பயணத்தை மேற்கொள்ளணும், சைனாட்ட இல்லாத வசதியா, ஏன் சீனா தைவானுடைய அந்த போட்டில் அவங்க போகணும் அப்படிங்கிற பெரிய கேள்வி. உளவு பார்க்கக்கூடிய வேலையை சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். தைவானுடைய கடல் பகுதியை அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. 2 ஃபிஷர்மேன்ஸு அதில் இறந்து போனாங்க, சீனாவினுடைய ஃபிஷர்மேன்ஸ் அப்படின்னு. அதை தைவான் தான் செஞ்சிச்சு. தைவான் அந்த 2 ஃபிஷர்மேன் இருக்கக்கூடிய அந்த இல்லீகலான போட்டை வாட்ச் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க துரத்தும் போது அந்த போட் வேகமாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய அன்னோன் பர்சன் 2 பேர், அவங்க சைனாக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தைவான் ஷூட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 ஃபிஷர்மேனும் இறந்து போகிறாங்க. அந்த கப்பலை சோதனை பண்ணும்போது ஏகப்பட்ட ரகசிய ஆவணங்கள் கிடச்சதா தைவான் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இதன் காரணமாக தைவான் அரசு சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இதை சீனாவுக்கும் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் என்ட்ரி அப்படிங்கிற அடிப்படையிலையும் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையிலையும் நாங்கள் இந்த ஆக்ஷனை எடுத்திருக்கோம் அப்படின்னு உடனே சைனாலேருந்து கிளம்பி வராங்க. ஒரு குட்டி நாடு, என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்கிறேன், நீ எப்படி என்னுடைய ஃபிஷர்மேனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஃபிஷர்மேனாக கூட தெரியாது, சீனாவினுடைய உளவாளிகளாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இடையில நடத்தியிருக்காங்க. கிம்லிங் அப்படிங்கிற அந்த ஐஸ்லாண்டு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து ரஷ்யா வரைக்கும் இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த தாக்குதலை மையமாக வச்சு இந்தியா இந்த உத்தர பாரத் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா என்றைக்கு உக்ரைனை ஜெயிக்குதோ அமெரிக்கா இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான தேவை ஏற்படும், சைனா உடனடியாக தைவான் மீது போர் செய்யும், அப்போ இந்தியா சைனாவுக்கு எதிராக அமெரிக்காவோடு கூட்டணி வைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடும், அப்போ எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறது ஊர்ஜினப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இப்போ சைனாவிலையும் இருந்து ஏகப்பட்ட வீரர்களை வந்து லடாக் எல்லை பகுதியில் குவிச்சிருக்காங்க, இந்தியாவும் 120,000 வீரர்களை குவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மாசான சீனாக இருக்க போகுது.
இந்த இடத்துல தான் ஜிடிபி அப்படிங்கிற பஞ்சாயத்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. சைனாவில் கடுமையான குளிர் நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த கடும் குளிரை சமாளித்து அவங்க வேலை செய்கிறதுங்கிறது டஃப்பான வேலையாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய ஜிடிபி மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த நாட்டை சோம்பேறியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. 2022 6.5 இருந்த இஸ்ரேலுடைய ஜிடிபி இப்போ 2% கம்மியாக இருக்குது. இதுக்கு காரணம் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய உதவி, இஸ்ரேலில் அவங்க நடத்தக்கூடிய போர், இதன் காரணமாக பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யக்கூடிய நிகழ்வு, இது எல்லாமே ஒரு ஜியோபாலிட்டிக்ஸில் நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது இந்தியாவிலிருந்து ஆள் எடுக்கிறாங்க, அவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களாக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஊர்ஜினப்படுத்தப்படாத தகவலை வெளியாகிருக்கு. இது ரிலேட்டடாக இங்கேருந்து நம்முடைய ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இருந்து நிறையா பேர் இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க வேலைக்காக. இப்படி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வேலையின் காரணமாக இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு எதற்காக இவ்வளவு பேரை இஸ்ரேல் எடுக்குது. அப்போ இஸ்ரேலில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அணிசேரா நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்தியா நாளைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பும், இஸ்ரேலில் பெரிய அளவிலான போர் நடக்கும்போது இந்தியாவினுடைய மக்கள் அங்கே பணைய கைதிகளாக பிடித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டப்படணும் அப்படின்னா இந்தியா இங்கிருந்து ஆட்களை கொடுப்பதை நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிற பெரும் வெளியுறவு கொள்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸில் இவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய படிக்காத மக்களை 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா தாரேன் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே இஸ்ரேல் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அங்கே வேலை செய்யவே ஆள் இல்லை. ஸோ இதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. இராணுவ வீரர்களை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் இஸ்ரேல் போருக்காக அனுப்பிச்சிருச்சு, அங்கே விவசாயம் டோட்டலாக படுத்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் தான் அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து ஆளை கொடுக்க போகிறாங்க. ஸோ ரஷ்யா இங்கே உக்ரைன் ஆக்கிரமிக்கும் போது சைனா தைவானோடு போரிடும், தைவானோடு போரிடும் போது டைரக்டாக நம்முடைய இந்தியாவுக்கும் இது பிரச்சனையாக மாறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லை அப்படின்னாலே பிரச்சனை தான். பார்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது ஆயுத குவியலை அங்கே கொண்டு போய் நிறுத்துறது தான். இந்தியாவும் பெரிய அளவிலான ஆயுதங்களை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. பொக்ரானில் எப்படி அணுகுண்டு சோதனை செய்யப்பட்ட போது உறங்கி கொண்டிருந்த உலகம் விழித்து பார்த்தபோது இந்தியா விடியலின் விளிம்பில் நின்றுச்சு அப்படின்னு தைரியமாக நம்ம சொன்னோமோ அதே மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் அணு ஆயுத பரவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதில் இந்தியாவும் பங்கெடுக்க வேண்டிய தேவைங்கிறது தவிர்க்க முடியாதது. இந்திய எல்லை பாதுகாக்கப்படணும், அப்போ தான் இந்தியர்கள் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ ஜியோபாலிட்டிக்ஸ் தொடர்பான பல்வேறு விடயங்களை தொடர்ந்து செய்திகளாக வெளியிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. Call me a call.